எல்லாருக்கும் கதை கேட்கறதுனா ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு கதையிலையும் ஒரு மீனிங் இருக்கும். அதனால தான் நம்ம அம்மாங்கள்லாம் நம்மளுக்கு தினமும் கதை சொல்லி வளர்த்துறாங்க. சின்னதுலேருந்தே நம்ம கதை கேட்கறனால அது நம்மளுக்கு பெருசாக ஏதோ ஒரு விதத்தில் லைஃப்பில் யூஸாக இருக்கும். அது மாதிரி தான் மீகோக்கும் அவங்க அம்மா கதை சொல்கிறாங்க. என்ன கதை சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? இந்த கதையோட பேர் டைனி டைனோ. இந்த கதையில் வர டைனி டைனோ எங்கேயுமே விளையாட போகாதான். வீட்டுக்குள்ளேயே இருக்குமா, பயந்துக்கிட்டே இருக்குமா. அதோட அண்ணங்க ரெண்டு பேரும் ஜாலியாக விளையாட போயிடுவாங்களாம். அவங்க அம்மா சாப்பாடு கொண்டாந்து கொடுக்குற வரைக்கும் விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்களாம். அவங்க அம்மா வந்தால் உடனே வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு மறுபடியும் விளையாட போயிடுவாங்களாம். ஆனால் இந்த டைனோ கட்டிலுக்கடியை போய் உட்காந்துக்குமா? வீட்டுக்கு வேறு யாராவது டைனோ வந்தால் கூட எட்டி பார்க்காதான். அதோட ரூமுக்குள்ளேயே உள்ளேயே உட்காந்துட்டு அதுவே தனியாக விளையாண்டுட்டுருக்குமா. அவங்க அம்மா வந்தால் மட்டும் வெளியே வருமா. அவங்க அம்மா வந்து சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டு மறுபடியும் போய் அதே மாதிரி தூங்கிடுமா. வெளியே எங்கேயுமே போகாதான், என்ஜாய் பண்ணவே பண்ணாதான். ஒரு நாள் அவங்க அம்மா என்ன பண்ணாங்களாம், டைனியை கூப்பிட்டுட்டு அவங்க அண்ணாங்களையே கூட்டிகிட்டு ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் போனாங்களாம். அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் நிறைய டைனோசர்ஸ் விளையாண்டுட்டு இருந்துச்சாங்க, வாட்டர் ரைட்ஸ் எல்லாம் இருந்துச்சான். இதை பார்த்துட்டு டைனியோட அண்ணாங்க ரெண்டு பேரும் ஜாலியாக விளையாடுறது ஹேன்னு சொல்லிட்டு போடிட்டாங்களாம். ஆனால் டைனி அவங்க அம்மாவுக்கு பின்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒளிஞ்சிக்கிட்டு நடக்கவே நடக்காமல் அவங்க அம்மா பின்னாடியே ஒளிஞ்சிக்கிட்டு போயிட்டு இருந்துச்சான். அவங்க அம்மா எப்படிடா டைனியை விளையாட அனுப்புறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சாங்களாம் ஒரு இடத்துல. டைனிக்கிட்ட உனக்கு ஐஸ்கிரீம் சாக்லேட்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு நீ அது வரைக்கும் இங்கேயே உட்காந்துருன்னு சொல்லி போனாங்களாம். அதுக்கு டைனி, அம்மா போகாதீங்க, என்னை விட்டுட்டு போகாதீங்க, எனக்கு ஐஸ்கிரீம் சாக்லேட் கூட வேண்டாம், நீங்கள் என் கூடவே இருங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படிலாம் இது பண்ணாத, எல்லாரும் என்ஜாய் பண்ணுறாங்க பாரு, எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க, எல்லாரும் சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, உனக்கு ஏதாவது வித்தியாசமாக வாங்கிட்டு வரேன்னு சொல்லி அவங்க அம்மா கம்பல் பண்ணி டைனியை அங்கேயே உட்கார வச்சு போனாங்களாம். டைனி அதே இடத்துல உட்காந்துருந்துதான். ஆனால் அவங்க அம்மா ஒரு பக்கம் போய் ஒளிஞ்சிக்கிட்டு டைனி என்னெல்லாம் பண்ணுதுன்னு பார்க்கலாம், நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு போகலான்னு சொல்லி ஒளிஞ்சிக்கிட்டாங்களாம். அவங்க ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்தப்ப யாரோ பின்னாடி வந்து உஃப்னு டைனி பின்னாடி சத்தம் போட்டாங்களாம். டைனி பயந்துக்கிச்சோம். திரும்பி பார்த்தா அது அழகான ஒரு குட்டி டைனோவான். அந்த டைனோவை பார்த்து டைனிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சான். அந்த டைனோ கூப்பிட்டுச்சான், நீ என் கூட விளையாட வரையா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு கூப்பிட்டுச்சோம். எனக்கு பயமாக இருக்கே. ஏய் பயப்படாத, நான் கூட இருக்கேன், வா நம்ம ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த டைனோ டைனியை கூட்டிகிட்டு போச்சான். இதெல்லாம் நம்ம டைனியோட அம்மா பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம். அந்த டைனியும் அந்த டைனோவும் சேர்ந்து நல்லா விளையாண்டாங்களாம். ஈவினிங் ஆயிடுச்சான், டைனோ அவங்க அம்மாவை தொலாவவே இல்லையாம். அப்போ தான் அதுக்கு ஞாபகம் வந்துச்சான், ஐயோ நம்ம அம்மா சாக்லேட் வாங்க போனாங்களே, என்னாச்சுன்னு தெரியலையேன்னு யோசிச்சுதான். டைனி யோசிச்சுக்கிட்டே திரும்பி பார்க்குறப்ப அவங்க அம்மா பின்னாடி தான் இருந்தாங்களாம். அம்மா நீங்கள் எங்கேயா இருக்கீங்கன்னு சொல்லி டைனி அவங்க அம்மாவை போய் கட்டி பிடிச்சிக்கிச்சான். டைனி அவங்க அம்மாவை பேசவே விடலையாம். இது கதையாக சொல்லிட்டு இருந்துச்சான், அம்மா இங்கே பாருங்க, இவ தான் டைனோ மினு, என்னோடய ஃப்ரெண்டு, நான் இவளோட சேர்ந்து ரொம்ப விளையாண்டேன், ஜாலியாக இருந்துச்சும்மா, எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, இவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமா ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட கேட்டுச்சான். அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சான். டைனி நீ இப்படி தான் எல்லாரோடய ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், அது நடந்துருச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ விளையாட போயிருந்த டைனியோட அண்ணங்க ரெண்டு பேரும் அவங்களும் வந்துட்டாங்களாம். மூணு பேர் சேர்ந்து வீட்டுக்கு போகலான்னு அம்மாவோட கிளம்புனாங்களாம். அப்போ மினு டைனோவோட அம்மாவும் வந்து எல்லாரும் ஜாலியாக கிளம்புனாங்களாம். ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு டைனியோட அம்மா சொன்னாங்களாம், கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு மினு டைனோவோட அம்மாவும் கிளம்பிட்டாங்களாம். ஓகே நண்டு சிண்டூஸ், இதே மாதிரி தான் நம்ம எல்லாரோடய ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து விளையாடணும், தனியாகவே இருக்கக்கூடாது, ஓகேவா? இந்த கதையை தான் மீகோக்கு அவங்க அம்மா சொன்னாங்களாம். பாய், நாளைக்கு நம்ம இன்னொரு கதையோட மீட் பண்ணலாமா?